ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎம் ரைட் ஸ்டார்ட் பண்ணி டே 6 இருக்குது. சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து நேத்தியே அப்லோட் ஆக வேண்டியது. சாரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சரியான ஒர்க்லோடு பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியல. அதனால தான் டுடே வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், டே 6 டைட் சார்ட் பார்க்கலாம் வாங்க. டே 6 மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டோமக்கில் வெயிட் தான் செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த வெயிட் லாஸ் ரிசல்ட்டை இந்த வீடியோவில் சீக்ரெட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டோமக்கில் 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் இந்த ஜீரா வாட்டர், பட்டை தண்ணி, இல்லைனா ஜிஞ்சர் வித் ஹனி வித் லெமன், அதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போது இந்த வார்ம் வாட்டர் எடுத்து முடிச்சு 30 மினிட்ஸ் கழித்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க 2 கொய்யாப்பழம் கூடவே வீட் பிரெட் 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை டோஸ்ட் பண்ணிக்கிட்டு கூடவே 1 ஸ்லைஸ் வந்து சீஸ் வந்து போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா சாண்ட்விச் அது மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட் பிரெட்டு, இது மாதிரி சீஸு, பன்னீர், எனி வெஜிடபிள்ஸ் கிரேவி, இல்லைனா சாண்ட்விச், இதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இன்றைக்கி என்னோடய டயட்டில் வந்து நான்வெஜ்ஜா இல்லை வெஜ்ஜாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு தண்ணி, தண்ணி தான் ரொம்ப முக்கியம். என்னோடய ரிசல்ட்டு இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கான காரணமே வாட்டர் இன்டேக் தான். நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சொம்பு தண்ணி 1/2 லிட்டர் வரும். இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக வச்சு வச்சு குடித்தேன். ஏன்னா ஒரேடியே குடித்தாலும் நமக்கு உடனே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock போலலாம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து 1 கப் வந்து ப்ரௌன் ரைஸ், இதே பவுலில் 1 கப் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். கூடவே சிக்கன் கிரேவி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாகவே சிக்கன் பீஸ் தான் இருக்கும், கொஞ்சமாக தான் கிரேவி இருக்கும். இந்த இதுவே எனக்கு இது ரெண்டுக்குமே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு இப்போது லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுத்துச்சு. ஒரு 250 ml வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கணும். தயவுசெய்து தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. நான் இடையில நிறையாவே குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்பப்போ வந்து எனக்கு இந்த இப்போ சம்மருங்கிறனால வீட்டில் பயங்கர ஹீட்டாக இருக்கிறனால ஐஸ் வாட்டர் அது மாதிரிலாம் குடிச்சிட்டு தான் இருந்தால் உங்களுக்கு வேணால் தாராளமாக குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஒரு 7 o'clock போல் நான் வந்து சாப்பிட்டேன். 6:30 7:30 சாப்பிட்ருங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock குள்ளையாவது வந்து தயவுசெய்து உங்களோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் டின்னருக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் காஃபி ப்ளஸ் வந்து சாண்ட்விச் வந்து எடுத்திருக்கேன். என்னடா காஃபிலாம் குடிக்கிறீங்க ஜிஎம் டயட்லன்னு கேட்கலாம். எனக்கு பயங்கர கிரேவிங்ஸ். எந்த அளவுக்கு கிரேவிங்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஃபி மேலே பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து அந்த காஃபி பவுடர் தான் வந்து தூவிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு கிரேவிங்ஸில் இருக்கேன். சரி, நம்மளோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண எங்கேயாவது ஓவர் ஈட் பண்ணிட போகிறோம். ஏன்னா கம்ப்ளீட் ஆக போகிற டைமில் வந்து இருக்கும். அதனால ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும்ன்ட்டு குடித்தேன். உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் நான் ஒரு காஃபி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து சாண்ட்விச், என்ன சாண்ட்விச்னா வீட் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். தாராளமாக உங்களோட டயட்டில் வீட் பிரெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சப்பாத்தியே சாப்பிட்றவங்கும்போது வீட் பிரெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஈஸ்ட்டு சம் ஒரு சில இது இந்த சோடா உப்பு அதை மாதிரிலாம் ஆட் பண்ணாமல் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த வீட் பிரெட் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீட் பிரெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு பட் டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு. இந்த வீட் பிரெட் சாண்ட்விச்சில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் எக்கு பாயில் பண்ணது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். 1 ஸ்லைஸ் சீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. இந்த மதியானம் வச்சா கிரேவியே இருந்துச்சு, சிக்கன் கிரேவி, அதுவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 250 ml வாட்டர் எடுத்துக்கிட்டேன். தயவுசெய்து தண்ணி நல்லா குடிங்க. நல்லா தாகமும் எடுக்கும் இந்த டைமில். தயவுசெய்து தண்ணி நல்லா குடித்தா தான் நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ என்னோட டுடே வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டுடே மை வெயிட் 66 kg. சூப்பரான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1 வந்து பார்த்திங்கன்னா 69.95 gram இருந்தேன். டே 2 68.10 gram இருந்தேன். டே 6 இன்றைக்கி நான் எவ்வளோ இருக்கேன்னா 66 kg இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 kg
ஒரு 3.25 கிலோ வரையும் எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருக்கு இந்த 6 நாளில். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஏன்னா நான் நார்மல் டயட் ஃபாலோ பண்ணும்போதே வாரத்தில் 1 கிலோ குறைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஜிஎம் டயட் இப்போ ஃபாலோ பண்ணோனையும் 6 நாளில் 4 கிலோ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக இந்த ஜிஎம் டயட்டை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியாது நம்மளால், 2.5 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் நம்ம இந்த ஜிஎம் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நீங்களும் 2.5 மாதத்துக்கு ஒன்ஸ் இந்த உங்களோட டயட்டில் இந்த ஜிஎம் டயட்டை ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக் கேர், நாளைக்கு 100 வீடியோவில் சந்திக்கிறேன்.